நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,24,053 வாக்குகள் பெறப்பட்டுள்ளது. 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் தங்க தளபதி இதய தெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் 3 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. தலைவர் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தவுடன் தேர்தல் பணிக்குழுவை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் பொன்முடி, கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத்ரட்சியன் தலைமையில் அமைத்தார்கள். என்னுடைய வெற்றிக்காக களப்பணி ஆற்றிய மாண்புமிகு கழகத்துடைய முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுக்கும், மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் உள்ளிட்டவர்கள் களப்பணி ஆற்றினார்கள். மற்றும் உள்ள மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக தேர்தல் பணியை செய்தார்கள். நான் கடந்த 11ஆம் தேதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை 32 நாட்களாக என்னோடு கல்லும் பகலும் அயராது பாடுபட்ட மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் என் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் பொன் கௌதம் சிகாமணி அவர்களுக்கும், தொகுதி முழுக்க வளம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த எதிர்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், களப்பணியில் இருந்த கழகத் தோழர்களை சந்தித்து உற்சாகம் ஊட்டிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் தினத்தில் போட்டியிட்ட வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதற்கும் நன்றியுடனாகவும் உண்மையாகவும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி, வணக்கம். அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள், அதற்கு உண்டான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தலைவருடைய சாதனைகளை சொல்லி நாங்களும் எங்களுடைய கழகத்துடைய அண்ணன்மார்களும் அமைச்சர்களும் பிரச்சாரம் செய்தோம், அதற்குரிய பலன்களை வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எதிர்கட்சிகள் எப்பொழுதும் அப்படித்தான் சொல்வார்கள், வெற்றி பெற்றால். அதற்காக இது நாங்கள் சொல்கிறோம், இது மாண்புமிகு தமிழக முதல்வரின் 3 ஆண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி. தொடர்ச்சியா நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்தோம், புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அழுத்தத்தின் காரணமாக அமைதியா இருக்காங்க. இது சம்பந்தமாக நான் என்னுடைய வெற்றியை பற்றி தானே சொல்ல முடியும், இதுல போயிட்டு நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல, தேர்தல் ஆணையம் நான் இல்லையா, நான் திமுக வேட்பாளர். நானும் மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதல்வரிடம் வாழ்த்து பெற சென்ற பொழுது 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய லட்சியம் அது, நிச்சயமாக வெற்றி பெற்றோம், வெற்றி பெற்று விட்டோம். ரைட் சார்.